அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்மொழி தினம் யுனெஸ்கோ வந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியை வருடந்தோறும் வந்து தாய்மொழி தினமாக வந்து கொண்டாட சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பங்களாதேஷ் அரசு வந்து யுனெஸ்கோவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து தாய்மொழியாக தினமாக கொண்டாடணும் சொல்லி அவங்க கொண்டு வந்ததை யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரித்து உலகமெங்கும் அவரவர்கள் அவ்வளவர்கள் தாய்மொழியை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. தாய்மொழி, நம்ம தாய்மொழி வந்து தமிழ். தமிழ் வந்து மிக பழமையான மொழி, பழமையான மொழி. கிட்டத்தட்ட 7300 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியம் தோன்றியதாக அறிஞர்கள் பலரும் கருதுகிறார்கள். தொல்காப்பியங்கிறது நம்முடைய இலக்கண நூல். அது வெறும் மொழியோடைய இலக்கணம், இலக்கணம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையின் இலக்கணத்தையே வந்து அதுல இருக்கு, அடங்கி இருக்குது. அதுல பல நாடுகள்ல வந்து நாகரிகம் வளராத நிலையில தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு உன்னதமான வாழ்வு வாழ்ந்திருக்காங்க. சங்க இலக்கியங்கள் வந்து நம்ம வாழ்க்கை வந்து நிறைய சொல்லுது. அதுல உள்ள நமது பண்பாட்டு வேர்களை வந்து நம்ம அங்கிருந்து பார்க்கணும். நம்ம ஒரு பண்பாடுன்னா நல்லதும் இருக்கும் அல்லதும் இருக்கும், அல்லதை நீக்கி நல்லதை வளர்த்தெடுப்பது தான் ஒரு நாகரிகத்தின் ஒரு வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும். திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. அதுல ஒரு தனி மனிதன் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி சமூகத்தோடு உறவாடுகிறான், எப்படி வந்து அவன் வந்து என்னென்ன, எது அறம், எது அறமல்ல செயல் அப்படின்னு இன்னைக்கும் மனித உளவியல ரொம்ப ஆழமா படிச்சு ஒருவர் கொடுத்த தீர்வுகள் அதுல இருக்குது. அது தாய்மொழி ஏன் நம்ம படிக்கணும்னா, இந்த தாய்மொழியில் உள்ள இலக்கிய வளங்களுடைய அந்த சாரத்தை நம்ம உள்ளெடுத்தா நம்ம வாழ்க்கை வளமானதா இருக்கும். நம்மளுடைய நன்மைக்காக, அவங்கவுங்க நன்மைக்காக அவங்கவுங்க தாய்மொழியை வந்து படிக்கணும். நாம குறிப்பா தமிழர்கள் ஏன் படிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு வளம் சேர்ந்த மொழி, வளம் நிறைந்த மொழி வந்து உலகத்துல மிக மிக அரிது. அந்த மாதிரி மொழிக்கு நாம சொந்தக்காரர்கள். அதனால வந்து இந்த தாய்மொழியை வந்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய்மொழியை படிக்கல என்னாகும், தாய்மொழியை தெரியல என்னாகும், இந்த இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அறநெறிகளுக்கு நமக்கு வந்து ஒரு தடைக்கல் வந்து வந்துடுது, ஒரு இரும்பு திரை விழுந்துருது, அந்த பக்கம் நம்மளால போகவே முடியாது. நிறைய சொத்து இருக்கு, ஒரு பாத்துங்க, ஒரு ரூம்ல வந்து நிறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பண்டம் இருக்கு, ஆனா இந்த பக்கம் உட்காந்துருக்கும் வறுமையில் உட்காந்துருப்பாங்க. காரணம், அதுக்கு உண்டான சாவி கிடையாது. இந்த மொழி தெரிஞ்சாதான் இந்த சாவியை போட்டு திறந்து உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து ரசிக்கலாம், ருசிக்கலாம், வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில வந்து தமிழ் மொழியை வந்து நாம ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருக்குறள் மாதிரி ஒரு அருள் இலக்கியம் வேற உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது. இதை வேற மொழியிலையும் படிக்கலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது, எல்லா மொழியிலும் நல்லது இருக்குது. ஆனா திருக்குறள் மாதிரி ஒரு முழுமையா வாழ்க்கையை முழுமையா சொன்ன ஒரு இலக்கியம் கிடையாது. குறைந்தபட்சம் திருக்குறளை படிக்கிறதுக்காக நம்ம வந்து தாய்மொழியை வந்து நல்லா கத்துக்கணும். அது அது வேற மொழிக்கு போகும்போது அந்த அந்த மொழி மாற்றம் நடக்கும்போது பல இழப்புகள் இருக்கும், திரிபுகள் இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கணும்னா மூல நூலை வந்து படிக்கணும். மகாத்மா காந்தி கூட, நான் வந்து திருக்குறளை படிக்கணுங்கிறதுக்காகவே தமிழ் வந்து கற்றுக்க ஆசைப்பட்டேன், அந்த முயற்சி முழுமையாக வெற்றி அடையலைன்னாரு. ஆனால் பல முறை வந்து அவர் தமிழில் கையெழுத்து போட்டிருக்காரு, தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து மேற்கோளை காமிச்சு எழுதியிருக்காரு. காந்திக்கு வந்து பல மொழிகள் தெரியும், அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் மொழி வந்து ஒரு மொழி, அது ஓரளவு தமிழ் தெரியும். ஏன்னா கூட இருந்தவங்க ரெண்டு பேர் தமிழர்கள். அவர் வந்து முத முதல்ல வந்து வந்த கேஸ் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து பாலசுந்தரன், அது வந்து தமிழர். அவர் தமிழோட ரொம்ப நெருக்கமான உறவு வச்சிருந்தாரு. அதனால வந்து காந்திக்கு வந்து ஓரளவு நல்லா தெரிஞ்ச மொழி தமிழ் மொழியும். அதனால தாய்மொழியை ஒவ்வொருத்தரும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு நாலு நிலை சொல்லுவாங்க: கேட்டல், அறிதல், தெளிதல், அப்புறம் வந்து உணர்தல்னு சொல்லுவாங்க, அது நெட்டை கூடன்னு சொல்லுவாங்க. இந்த நாலு நிலையை வந்து கற்கறதுல இருக்குது. இந்த நாலு நிலையை எங்க வேகமா நடக்கும்னு சொல்லிட்டு மொழியியல் அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, தாய்மொழியில் தான் நடக்குங்கிறாங்க. அதாவது ஒரு சொல்ல ஒருத்தர் சொல்லும் போது அது பொருளா மாறும், அந்த பொருள் வந்து உணர்வா மாறும், அந்த உணர்வா மாறும்போது தான் நம்ம அனுபவிக்கிறேன். அந்த இது எங்க நடக்கும் அதிகம் அப்படின்னா தாய்மொழியில் நடக்கும்னு சொல்லிட்டு மொழி வல்லுநர்கள் சொல்றாங்க. தாய்மொழி எப்போ ஒரு ஒருத்தருக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, தாயின் கருவிலேயே ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் அண்மையில் வந்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, தாயின் வயிற்றில் குழந்தை வளரும் போதே தாய்க்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழி
அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த கொழி அந்த மொழியை வந்து அந்த குழந்தை வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக வந்து அண்மையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் தாய்மொழி வந்து சிந்திக்கிறது தெளிவாக சிந்திக்கிறது தாய்மொழியில் முடியாது. தாய்மொழியை நல்லா கற்றுக்கிட்டா உலகத்தில் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். இதுதான் இன்னைக்கு வந்து சமூகத்தில் பல நிலையிலும் வெற்றி அடைஞ்சி உச்சநிலையில் இருக்கவங்க சொல்கிறது செய்தி இதுதான். தாய்மொழியை நல்லா கற்றுக்குங்க, மற்ற எல்லா மொழியும் உங்களுக்கு எப்பப்போ தேவையோ பல மொழிகள் தெரிஞ்சுங்க. அந்தந்த மொழிகளுக்கு உள்ள விண்டோ வந்து அந்த அந்த ஜன்னல் உங்களுக்காக திறக்கப்படுங்க. அதனால் இந்த நாளில் வந்து குறிப்பாக சொல்வது தாய்மொழியை நாம் போற்றுவோம், தாயை நேசிப்போம், மொழி வளத்தை நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.